Hi guys, welcome and welcome back to my channel. So, இன்னைக்கு நான் உங்க ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க saree draping வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த saree draping நீங்க ரெகுலரா வேர் பண்றதை விட போட்டோ ஷூட்க்குலாம் வேர் பண்றீங்க அப்படி சொன்னா தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து வேர் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்கனா ஈஸியா இருக்கும். அண்ட் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. சோ, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். सो फर्स्ट वह पाती सारी ना वो प्लीटा वो डीटेलता वो शेर पड़ी के ना वो हिप प्लीट वो मेन वो कॉन्सट्रेट पड़पो अल सो बेलनसा नहींको अदारो ओल वीडियो नहीं पाक नम्बर प्लीटो अब ना नार्मला मेल वो मारे वो फालो पड़ी शोलडर कट वर वरी ना नाई प्लीट फालो पड़ी एल वो ना गैडे ना उदरी विटिटी अब आटोमेटिका नम्बर अंत प्लीट वो फालो சோ அதுல இருந்து நீங்க 1 பை 1 வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி என்னோட சின்ல வந்து கரெக்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பேன் நீங்க வந்து பக்கத்துல யாராவது இருக்காங்க அப்படி சொன்னா அவங்களை வந்து புடிச்சிட்டு நீங்க வந்து எடுக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க சோ நீங்களே ஓனா எடுக்கறீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி நீங்க வந்து ப்ளீட்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே எடுத்துட்டு இப்ப ஷோல்டர் கிட்ட வர வரைக்குமே நீங்க வந்து லெந்த் வந்து பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து எடுத்துக்கோங்க சோ நான் வந்து எடுத்தாச்சு இப்ப அந்த ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம எடுத்துறோம்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செக்யூர் பண்றதுக்காக நான் வந்து சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்டே நம்ம இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோம் அப்படினு சொல்லும்போது நம்ம கட்டும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இத வந்து பண்ணிப்பேன் சோ இப்போ வந்து நான் அந்த சேஃப்டி பின்லாம் குத்திட்டு சோ சாரியோட எண்ட் கிட்ட நம்ம அப்படியே எடுத்துட்டு போய்ட போறோம் அதையெடுத்ததும் பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களோட லெந்த் வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால இருந்து அந்த ஒரு டைம் நம்ம வந்து சுத்தி எடுத்துட்டு வரோம்ல அப்படி எடுத்துட்டு வந்ததக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மடக்கி மடக்கி விடுங்க சோ நான் வந்து வீடியோல காட்டற மாதிரியே பண்ணுங்க நீங்க சொருகி சொருகி விட்டீங்கன்னா சுருக்க மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி சுத்திட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சேத்த மாதிரி நீங்க வந்து மடக்கி மடக்கி விடுங்க सो और टाइम वो नम्बर सुटेटे वादाच नेक्स्ट टाइम वह पाती सारियोड शोलडर नम्बर पिन पड़ो सेटे वो इन टाइम वह सुटेट करेक्टा नहीं ब्लौस वह वेर पड़ी सो अभी करेक्टा वो पिन पड़िड़ें ना वो टी शर्टा वेर पड़ी पड़े अब इकडेंटिफा टी शर्ट वह पिन पड़ी सो मेल पिन पड़ोम पाती फ्रंट एरिया अंत प्लीट मेल कुत्ती वो फालो पड़ी करेक्टा वो अरे पड़िड़ें सो अरे पड़े नम्बर वो वेर पड़ा करेक्टा और मार्ग क्लमसि आोमी नहीं ना अरे पड़को ना वीडियो काटा मादी அதை முடிச்சிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த லுக் saree வந்து இருக்கும் சோ நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால நம்ம ஹிப் சைடுல வந்து ஒரு ப்ளீட் வந்து எடுப்போம் சோ அதை வந்து எப்படி இந்த மாதிரி border வெச்சு எடுக்கலாம் அப்படின்றது பார்க்கறேன் அப்படியே அந்த கீழ இருக்க border வந்து நீங்க மேலே நல்லா தூக்கிக்கோங்க நான் வீடியோல காட்டற மாதிரியே இப்போ நம்ம இத மேலே தூக்குமோ ரைட் சைடுல நான் வந்து இப்போ உங்களுக்கு தூக்கி காமிக்கறேன்ல இந்த ப்ளீட் வந்து மேலே ஏறிக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்படி பண்ணிடுச்சு அப்படினு சொன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு ரொம்ப தூக்கிக்கோ அது நல்லா இருக்காது அதனால வந்து அது வந்து சைடுல நீங்க பாத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால வந்து நீங்க கரெக்ட்டா அந்த border வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கணும் சோ இந்த border வந்து ரொம்ப நீங்க மேலே தூக்குனீங்கனாதான் ரைட் சைடுல இருக்க அந்த இந்த சைடுல இருக்குறது வந்து நல்லா தூக்கிக்கோ அதனால கீழேயே கொஞ்சம் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க சோ நான் எப்படிலாம் வந்து வீடியோல காட்டறனோ அப்படியே நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் காட்டிர்க்க borderயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நீங்க ஷோல்டருக்கு என்ன மாதிரி வந்து ப்ளீட் எடுப்பீங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டியாவே நீங்க வந்து எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ வந்து எடுத்துக்கலாம் அது வந்து உங்க இஷ்டம்தான் சோ சின்ன border-ஆ இப்போ நான் வீடியோல காட்டிர்க்கல்ல இந்த மாதிரி saree சின்ன border-ஆ இருக்க மாதிரி பார்த்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய border-ஆ இருந்தா அது இன்னும் ஒரு மாதிரி வீடியோ சோ 1 பை 1 நான் ப்ளீட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத வந்து திருப்பி 1 பை 1 நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அழகா ஆயிடும்
ஸோ நான் ப்ளீட் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி தள்ளி தள்ளி தான் வந்து எடுத்திருந்தேன். கையில் பிடிச்சிருக்கிறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. மேலே வந்து தூக்கிக்காதீங்க. கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் சைடில் இருக்க ப்ளீட் வந்து தூக்கிக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்டை வந்து அப்படியே வந்து திருப்பிட்டு இதை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி பின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா தான் அது வந்து கலையாமல் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமாக கலைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். இதை வந்து பின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து வந்து நீங்கள் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ரைட் சைடில் இருக்க கிளாத்தை கொஞ்சம் தள்ளிட்டு உங்களோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு பெரிய பின்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து பெட்டராக நிற்கும். இந்த சாரீ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து போக போக ஒரு 3 times நீங்கள் கட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பின் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு அந்த ப்ளீட் வந்து கலையாமல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து நம்ம ப்ளீட் எடுப்போம்ல எப்போவுமே நார்மலாக. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்து எடுத்ததுமே எடுக்கக்கூடாது. இந்த ரைட் சைடில் நம்ம விட்டுருக்கோம்ல அந்த ஏரியாவிலேருந்து தான் எடுக்கணும். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு கிளம்ஸியாக வந்து இருக்கும், அது வந்து வெளியே இருந்து பார்க்க தெரியாது. ஸோ நான் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்போவும் புலக்கியிலேருந்து நீங்கள் லென்த் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் நம்ம வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ளீட் எடுப்பேன். ஏன்னா குட்டி குட்டியாக வரணும் அப்படின்றனால என்னோடய ரைட் ஹேண்ட் அது மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்டு இந்த சாரியை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி வந்து தள்ளிட்டு சுண்டு விரல் நான் வந்து பிடிச்சிப்பேன். அப்படியே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டை விரலை வந்து பிடிச்சிப்பேன். ஸோ அதையே ஃபாலோ பண்ணி நான் வந்து எல்லா ப்ளீட்டும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி வந்து லாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்போவுமே நார்மலாக எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும், அதுவும் இல்லாமல் நிறைய வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஷாலில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாரியில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளீட் எடுத்துகிட்டு இன்சைடில் இவ்வளோ கிளாத் வந்து மிச்சமாகும், அது வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டு விரலை மட்டும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி உதறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிறது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ப்ளீட் வந்து வரும். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 நான் வந்து வைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளாரியான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக இருக்கும். நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் தள்ளி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் இந்த மாதிரி வந்து உதறிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து உள்ள இன்ஸ்கர்ட்டில் வந்து இன்சைட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கரெக்டாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே வச்சு பின் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கலாம். அப்படின்னா பின்னாடி வச்சு கூட நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்சைடில் வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து இன்சைட் பண்ணிடுறேன். ரைட் சைட்லேயே இந்த கிளாத் இருக்கும், அதையும் அகைன் நீங்கள் வந்து உள்ளே இன்சைட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா இழுத்து வந்து பண்ணிவிடாதீங்க, ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட் வந்து தள்ளி வந்துடும். ஸோ அதனால் பார்த்து வந்து நீங்கள் இன்சைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அகைன் வந்து நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு பின் பண்ணிப்போம்ல அந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கணும். இல்லைனா கீழே வந்து இறங்கி வந்துடும் அந்த ப்ளீட். ஸோ நான் வந்து இந்த பின் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க அந்த ப்ளீட் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்டர் எல்லாமே நீங்கள் கீழே இறக்கி விட்டுக்கோங்க தூக்கிக்காத மாதிரி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ இந்த ஹிப் ப்ளீட் வந்து எடுத்துள்ள உங்களுக்கு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் இழுத்து நம்ம ஆல்ரெடி வந்து பின் பண்ணியிருந்தோம்ல இன்ஸ்கர்ட்டோட. ஸோ அந்த ஏரியாக்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ லூஸாக இருந்துச்சுன்னா மட்டும் பின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ என்னோடய பாடி வந்து தின்னாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் டைட்டாக பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் கொஞ்சம் இழுத்து இன்னொரு பின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் போட்டு நான் அந்த இடத்துல டீஷர்ட்டோட பின் பண்ணியிருந்தேன்ல அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ப்ளவுஸோட சேர்த்து வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த முந்தானியை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ப்ளவுஸோட சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். பின் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சாரீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகியாச்சு. அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபோட்டோஷூட்லாம் வந்து கட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் ரெகுலராக கட்டுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது. நீங்கள் வந்து ஒரு 2 to 3 times வந்து வியர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த இப்ளீட் இருக்குல்ல, இது வந்து எப்படி நீங்கள் பின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிற்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும்
எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெண்டியாக நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள் சாரீ, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நான் எந்த மாதிரி சாரீ லுக் வந்து நீங்கள் வியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.